ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சம்பார்த்திய காரகன் என்றழைக்கப்படும் சூரிய பகவானின் நிலை ஒவ்வொரு ஜாதகருக்கும் எப்படி இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, எந்த ஜாதகராக இருந்தாலும், எந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கனாலும் சரி, எந்த ஜாதக அமைப்பாக இருந்தாலும் சரி, என்ன ராசியாக இருந்தாலும் சரி, நவகிரகங்களில் இந்த சூரியனும் சந்திரனும் கெட்டு போயிருக்கக்கூடாதுங்க. ஆத்மாவின் காரகன் யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன் தான். ஆத்ம காரகங்கிறது ஒரு தனி சப்ஜெக்ட் இருக்குது. அப்படின்னாலும் கூட ஆத்மாவினுடைய வெளிப்பாடு, நீங்கள் முற்பிறவியில் என்னவாக இருந்து இந்த பிறவி எடுத்திருக்கீங்கிறதுக்கான சூட்சுமத்தை வெளிப்படுத்துகிற கிரகம் வந்து சூரியன். இந்த சூரியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசன் அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு, சம்பார்த்திய காரகன் அப்படிங்கிற பேரும் உண்டு, லக்ன பொறுப்பாளி அப்படிங்கிற பேரும் உண்டு, தகப்பன் காரகனும் அவரே தான். அதாவது உங்கள் லக்னத்துக்கு பொறுப்பேற்றுக்கிற லக்னாதிபதி ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த லக்னத்தை உருவாக்குறவர் சூரியன். சம்பாதிப்பதற்கு பத்தாம் அதிபதி அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாலும் அந்த சம்பார்த்திய காரகனாக வரக்கூடியவர் சூரியன். தகப்பனை குறிக்கிறதுக்கு ஒன்பதாம் அதிபதினு ஒருத்தர் இருந்தாலும் அந்த தகப்பன் காரகத்தின் பொறுப்பை எடுத்துக்கிறவர் சூரியன். ஸோ இந்த பொறுப்பு கிரகம் தான் சூரியன். புரிஞ்சுங்களா? அப்போ சூரியன் என்பவர் சம்பார்த்திய காரகனாக ஏன் அறியப்படுகிறார் அப்படிங்கிற சூட்சுமத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகன் ஜனனமாகும்போது பகல் வேளையில், குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணியிலிருந்து 1 மணி அல்லது 2 மணி வரைக்குமான அந்த பகல் பொழுதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த பகல் வேளையில் ஜனிக்கும்போது இயற்கையாகவே சூரியன் உச்சமாக வெயில் அடிப்பார். எல்லா காலங்கள்லேயும் உச்சி பொழுது அப்படிங்கிறத நம்ம மதியானம் 12 மணின்னு சொல்லுவோம். இந்த உச்சமான பொழுதில் அவர்களுக்கு லக்னத்துக்கு 10ஆம் இடம்ங்கிற சம்பாதிக்கிற ஸ்தானத்துக்கு சூரியன் வந்துடுவார். இந்த 10ஆம் இடத்துல சூரியனுக்கு திக்பலத்தையும் கொடுத்து வச்சுருக்காங்க. சூரியனுக்கு ஏன் 10ஆம் இடத்துல திக்பலம்னா, அவர் உச்சி பொழுதில் அப்போ இருப்பார். செவ்வாயும் அதே மாதிரி தான், 10ஆம் இடத்துல திக்பலம் பெற ஒரு கிரகம். புரியுதா உங்களுக்கு? சனிக்கு 7ஆம் இடத்துல திக்பலம் வருது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது பார்த்திங்கன்னா, ஒரு நாளின் பொழுதுகள் அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து நேர் 7ஆம் இடம், லக்னம் என்கின்ற உதைக்கிற இடத்துக்கு நேர் 7ஆம் இடத்துல அவர் வலுவை பெறாருங்கிறதுனாலேயே மாலை பொழுதுக்கும் இரவு பொழுதுக்கும் அவர் காரக கிரகமாக வந்துடுவார். ஸோ இதெல்லாம் வந்து ஜோதிடத்தின் சூட்சும விதிகளில் பொருந்தி வரும். அந்த வகையில் உங்களுக்கு சம்பார்த்திய காரகனான சூரியன் எப்படி இருந்தால் சிறப்பு அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இயற்கை சுபர்களால் சூழப்பட்ட உங்கள் லக்னத்துக்கு 10ஆம் இடத்தோடு அவர் தொடர்பு கொண்டிருந்து அல்லது 10லேயே இருந்தார்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு சிறந்த சம்பார்த்திய காரகர் தாங்க. நீங்கள் சம்பாதிக்கிறத எப்படி செலவு பண்ணுறீங்க, அதை குடும்பத்துக்கு கொடுக்குறீங்களா இல்லையா, இல்லை அது பொருளை அழிக்கிறீங்களாங்கிறதெல்லாம் அது வேறு கிரகங்களுடைய தொடர்புகளை பொறுத்து. ஆனால் நிச்சயமாய் சூரியன் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் போது, அது லக்னத்துக்கு 10ஆம் இடமாக இருந்தாலும் சரி, ராசிக்கு 10ஆம் இடமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு சம்பாதிக்கும் வலிமை கட்டாயமாக இருக்கும். இதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. மேலும் அவர் அதிக பாவிகள் என்று சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது இவர்களோடு இணக்கமாக இல்லாத நிலையில் நிச்சயமாக உங்களை சம்பாதிக்கும் வல்லமையை அதிகப்படுத்தவே செய்வார். இதில் சனி சூரியன் இணைவில் கூட நிறைய தொழிலதிபர்கள் உருவாகி இருக்கிறார்கள்ங்கிறது நிதர்சனமான உண்மை. பட் ராகுவோடும் கேதுவோடும் அவர் க்ளோஸாக இணையிறதுங்கிறது அவ்வளவு சிறப்பான அமைப்பு இல்லை. அப்படி ஒருவேளை இவர்களோடு இணைந்திருந்தால் வேறு சுபகிரகங்களின் தொடர்பு அல்லது இணைந்த வீடு, அந்த இணைந்த இடம் அப்படிங்கிறது வந்து இயற்கை சுபர்களுடைய வீடுகளாகவோ நவாம்சத்தில் வலிமை பெற்ற நிலையிலோ இருக்கும்போது இவர்களும் அபரிமிதமான முன்னேற்றத்தை தரத்தான் செய்கிறார்கள். எத்தனையோ அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகளுக்கு, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கெலாம் கூட இந்த சூரியன் ராகு கனெக்டிவிட்டி இருக்கும், அதிகாரத்தை வெளிப்படுத்தும் தன்மை. இதில் ராகு தன்னுடன் இணையும் கிரகம், தான் நின்ற வீடு தன்னை பார்த்த கிரகத்தை போல செயல்படுங்கிற ஒரு விதியின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா, ராகு மகாதிசையிலே இவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் படித்து பெரியாள் ஆயிப்பான். சூரியனோடு க்ளோஸ் ஆகி சூரியனுடைய பவரை இவர் பிடுங்கிட்டு இருப்பான். பிடுங்கி ராகுதேச நடப்புக்கு வந்து அதில் ரொம்ப சிறப்பான முன்னேற்றத்தை பெற்றிருக்கும் அமைப்புகளும் உண்டு. பொதுவாகவே 10ஆம் இடம்ங்கிற ஜீவனஸ்தானத்திற்கு சூரியனுடைய பங்களிப்பு என்பது இன்றி அமையாதது. சனி பகவானும் ஜீவனஸ்தானத்துக்கு தொடர்பு கொண்ட கிரகம்தான் அப்படின்னாலும் கூட, ஒரு முதலாளித்துவமாக, ஒரு தொழிலதிபராக, 10 பேருக்கு வேலை கொடுப்பவராக, ஒரு அரசனாக, ஒரு அதிகாரியாக, ஒரு மேனேஜராக, ஒரு உயர்நிலை பதவி வகிப்பவராக சூரியன் உங்களை உருவாக்குவார். இதுதான் சூரியன் தர்ற தொழில் வலிமை.
அடிமை ஜீவனம் புரிபவராக, கீழ்நிலை வேலை செய்கிறவராக, மற்றவர்களுக்கு சேவகம் செய்பவராக, வேலைக்காரனாக உருவாக்குறது தான் சனியோட அமைப்பு. அழுக்கு படிந்த தொழில்களை செய்வது, கீழ்நிலை வேலைகளை செய்வது, அடிமையாக இருப்பது, அடிமை ஜீவனம் செய்வது, சேவை புரிவது, இது சனியோடைய அமைப்பு. முதலாளித்துவ அமைப்பில் இதை கொண்டுட்டு போக முடியாது. சூரியனே அந்த முதலாளித்துவ அமைப்பை கொடுக்கக்கூடியவர். அப்போ 12 லக்னங்களுக்கும் 10 இடத்தோடு சூரியன் தொடர்பு கொள்வது சிறப்பு. பங்கப்படாமல் 10 இடத்தோடு சூரியன் தொடர்பு கொண்டால் மேலும் சிறப்பு. இப்போ மேசலக்கண ஜாதகர்களுக்கு 10 இடத்துல சூரியன்கிற போது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன்று அவர் கடகத்தில் இருக்கணும், 10 இடத்தை பார்த்துட்ருப்பார். ஆனால் அங்கே நிஷ்பலங்கிற நிலைமையில் இருப்பார். இன்னொன்று மகரத்தில் இருக்கணும், 10 இருப்பார் திக்பலம். ஆனாலும் இந்த இடத்தில் சனிக்கு அதாவது தனக்கு பிடிக்காத சனியோட வீட்டில் இருப்பார். இங்கே உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பமாகியிருக்கும். உத்தராயண புண்ணிய காலம் என்பது என்ன? தை மாதத்தில் சூரியன் மகரத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது. அப்போ தன் உச்ச வீட்டை நோக்கி நகர ஆரம்பிச்சிடறார். 4 வீடு தான் இருக்கும் அதுக்கப்புறம் உச்ச வீடுங்கிறனால கண்டிப்பாக இங்கே ஒரு மறைமுக வலுவை சூரியன் பெற்றிருப்பார். ரிஷபலக்கண ஜாதகர்களுக்கு இன்னும் ஒரு படி மேலே போய் கும்பத்தில் அமர்ந்தபடி தன்னுடைய வீட்டை தானே பார்த்து வலிமை பெறுறதுங்கிறது ரிஷபலக்கண ஜாதகர்கள் அதிகப்படியாக அரசு வேலையில் இருப்பதை சுட்டிக்காட்டும் அமைப்பு. சூரியனோடு புதன் சுக்கிரன் குரு க்ளோஸான அளவில் இணைந்து தங்கள் வலிமையை இழக்கும் பட்சத்தில், அதாவது சூரியனோடு அஸ்தங்கமாகிறது 5 டிகிரிக்குள்ளே போயிடுறது, 7 டிகிரிக்குள்ளே இருக்கும்போது சூரியனை அதிக சுபத்துவப்படுத்தி அதிக வலிமைப்படுத்தி அவர்கள் அரசாங்கத்தின் பணியாளர்களாக, அதிகாரம் செலுத்துபவர்களாக, அரசியல்வாதிகளாக மாற்றி அமைக்கிறார்கள்னால் அது மிகைய அல்ல. மிதுநலக்கண ஜாதகர்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மீனத்துக்கு வந்துடுவார். அதாவது உச்ச வீட்டுக்கு ஒரு வீடு தள்ளி இந்த இடத்துல அவர் 10 இடத்தோடு தொடர்பு கொண்டு குருவனுடைய வீடாக ஆகி தனக்கு பிடித்த நண்பர் வீட்டிலே அமர்ந்தபடி கூட சுக்கரன் புதனையெல்லாம் சேர்த்துக்கிட்டு இருந்தார்ன்னா ரொம்ப அற்புதமான யோக பாக்கியதைகளை தர வல்லமை கொண்டவர். 3rd அதிபதி 10 திக்பலம், முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் தன்மை கொண்டதார். கடகலக்கண ஜாதகங்களில் கேட்கவே வேணாம், ஏன் லக்னங்களில் கடகம் சிறந்ததாக விளங்குகிறது அப்படிங்கிறதுக்கு இயற்கையாகவே தனாதிபதியான சூரியன் போய் 10 உச்சமாகிறது தான் காரணம். தனாதிபதியும் அரசு கிரகமுமான அரசன் 10 உச்சமாக, அதனால தான் கடகலக்கணத்தில் பிறந்தவர்கள் நிறைய பேர் அரசாள்பவர்களாக இருக்கிறார்கள், அரசாங்கத்தின் உயர் பதவியில் இருக்கிறார்கள். இயற்கையின் சூட்சுமத்தில் இதுவும் ஒன்று. மற்ற லக்னத்தில் பிறந்தவங்க அவ்வளோ பெரிய உயரத்துக்கு போக முடியாத போது கடகலக்கணத்தில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே அந்த அரசின் உயர் பதவிகளுக்கு போவதற்கான காரணம், அரசியல்வாதிகளாக இருக்கிறது காரணம், அரசு மேற்பதவிகளில் இருக்கிறது காரணம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி இருக்கிறது காரணம், அந்த சூரியன் 10 இடத்துல திக்பலத்தை இயற்கையாக பெறுவது. அப்போ கடகலக்கணத்துக்கு அங்கே உட்கார்ந்து கூடவே சுக்கரனுடைய இணைவு, குருவனுடைய பார்வை அல்லது இணைவெல்லாம் கிடச்சிருச்சுன்னா சிவராஜ யோகமும் மிகப்பெரிய ராஜயோகங்களை பெற்று விடுகிறார்கள். சிம்மலக்கண ஜாதகர்களுக்கு ரிஷபத்தில் இயற்கை சுபருடைய வீட்டில் போய் உட்காந்து சூரியன் குழுகுழுன்னு அவன் உட்காந்துருப்பார். அந்த வீட்டில் வைகாசி மாதத்தில் சூரியன் அங்கே இருக்கக்கூடியவர். அதனால தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிம்மலக்கண ஜாதகர்களும் நிறைய பேர் அரசுத்துறை பணியில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சுக்கரனுடைய வீட்டில் அவர் இருப்பார், குரு எங்கேயாவது இருந்து கனெக்ட் ஆனால் போதும், கண்ணிலிருந்து குரு பார்த்தாலும் சரி, மகரத்திலிருந்து குரு பார்த்துட்டாலும் சரி, விருச்சிகத்திலிருந்து குரு பார்த்துட்டாலும் சரி, சூரியனுக்கு அங்கே அதிக சுபத்துவம் கிடச்சிரும். கூட சுக்கரன் இணைவு புதனின் இணைவும் மேலும் வலுப்படுத்தும். கன்னிலக்கண ஜாதகர்களுக்கு விரையாதிபதியான 12rd அதிபதியான சூரியன் போய் 10 இடத்துல உட்காரும்போது வெளியூர், வெளி தேசம், வெளிநாட்டுக்கு சென்று கை நிறைய சம்பாதிக்கும் யோக்கியதைகள், அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடைப்பட்ட பாலமாக இருக்கும் தன்மை கொண்டவர்களாக இவங்க வழங்குவாங்க. அதுவும் ஒரு நல்ல அமைப்பு. துலாலக்கண ஜாதகர்களுக்கு லாப பாதகாதிபதி 10 இடத்துல போய் கடகமனையில் அமரும்போதும் கடல் கடந்து அந்நிய தேசம் போவது பெரும் தொழிலதிபர்களாகிறது. தொழிலதிபர்களாகி சம்பாத்திய வல்லமை லாப நோக்கத்தோடு செயல்படுவது. நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இந்த ரிஷப துலா லக்னத்துக்கு வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட் கம்மியாக தான் இருக்கும். அவங்க ஒரு வியாபார லக்னங்கள்னே சொல்லலாம். அதிலே துலாம் வந்து ஜெட்டியார் லக்னம்னே சொல்லுவாங்க, வியாபார லக்னம், முழுமையான வியாபார லக்னம். அப்போ முழுமையான வியாபார லக்னமான இவர்களுக்கு லாபாதிபதி சூரியன் போய் 10 அரசாங்கத்தால் ஆதாயம், அரசாங்கத்தினால் கிடைக்கக்கூடிய சூட்சுமமான பலன்களை சரியாக பயன்படுத்தி கொள்வது, அரசு விரோதமும் சில நிலைகளில் ஏற்பட்டாலும் அதையும் மீறி ஜெயம் பெறுவதுங்கிற மாதிரியான அமைப்பில் இருப்பாங்க. விருச்சிகலக்கண ஜாதகர்களுக்கு கேட்கவே வேண்டாம், தர்ம கர்மாதிபதிகளில் ஒருவரான சூரியன் 10 இடத்துல ஆளுமை திறன் கொண்டு ஆட்சி மூலத்திரிகோணம் பெறுறது மாதிரி ஒரு யோகம் வேறு எதுவுமே இல்லை. கடகலக்கணத்துக்கு அடுத்தபடியாக 10 சூரியன் அதிக நற்பலன்களை வாரி வழங்கும் தன்மை விருச்சிகலக்கணக்காரங்களுக்கு கிடைக்கும். ஒரு சரலக்கணமான கடகம், ஒரு ஸ்திரலக்கணமான விருச்சிகம், இந்த ரெண்டுக்கும் மிக அற்புதமான யோகத்தை தரும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மீனத்துக்கு தரும், ஒரு உபயலக்கணமான மீனத்துக்கு 10 வீட்டில் வந்து உட்காரும். தனுர் லக்னத்திற்கும் இந்த பலன்களில் பெரும்பகுதி பொருந்தி வரும். தனுர் லக்ன ஜாதகர்களுக்கு 10 இடத்துல புதனுடைய வீட்டில், இயற்கை சுபருடைய வீட்டில் புதனோடே சேர்ந்து இணைந்து அமர்ந்துட்டார்னா தர்ம கர்மாதிபதி யோகமாக இது செயல்பட்டு
சூரியனால் கிடைக்கப்பெறும் சம்பார்த்திய வலிமை என்பது தனித்துவமாக இருக்கும். இந்த பத்தாம் இடத்துல சூரியன் அமைய பெறதுங்கிறதுல நீங்கள் பகலில் பிறக்கணும். மகாபாக்கிய யோகம் ஒரு மாதிரி வேலை செய்கிற அமைப்பு. பகலில் பிறந்திருக்க வேண்டும், உச்சி பொழுதாக இருக்க வேண்டும், நாலாவது சூரியன் வீட்டிலிருந்து நாலாவது வீட்டில் உங்கள் லக்னம் அமைய பெற்றிருக்கணும். இதில் லக்னாதிபதியும் சிறப்பு பெறணுங்கிறது சிறப்பு. ஆனால் லக்னத்துக்கு பொறுப்பேற்றுக்கிற சூரியன் திக்பலமாக இருக்கிறார் அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை நாயகன் சூரியன், கான்ஃபிடென்ட் லெவலை அதிகப்படுத்துகிறவர், தான் என்கின்ற எண்ணத்தை தரவர், அவர் அரசன். கான்ஃபிடெண்ட்டாக நான் தான் அப்படிங்கிறது, நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு முன்னாடி வந்து நிற்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியவர் சூரியன். பத்தில் சூரியன் இருக்க ஒருவர் தொழில் செஞ்சார்னா அவர் நிச்சயமாக ஜெயிப்பார். 9, 10, 11 இடங்கள் சூரியனுக்கு உகந்தது தாங்க. இதில் 9 இடத்தை மட்டும் வந்து காரகோபாவக நாஸ்திங்கிற ஒரு சின்ன விதியில் கொண்டு வந்தாலும் கூட, இந்த உச்ச வீட்டுக்கு முன்னும், அதாவது திக்பலம் பெறக்கூடிய வீட்டுக்கு முன்னும் திக்பல வீட்டிலும் அதற்கடுத்த லாபஸ்தானத்தில் அமர்வது சிறப்பு. 11 சூரியனுக்கு பார்த்து பார்த்து பொண்ணு கொடுன்னு சொல்லுவாங்க மூல நூல்களே, சில பாடல்கள் இருக்கும். 11 இடத்தில் சூரியன் அமரப்பெற்ற ஒரு ஜாதகன் இருக்கானா அவனுக்கு பார்த்து பொண்ணு கொடு, அவனு தான் வந்து பொண்ணை நல்லா பார்த்துக்குவான்னு சொல்லுவாங்க. ஆக 10 இடத்தில் தனுருக்கு அமரும் போதும் சிறப்பு. மகரத்துக்கு 10 இடத்துல கூட இவர் நீச்சம் பெற்று வலிமை பெற்றுருவார், திக்பலம் அடைஞ்சுவார். ஆக மகர லக்ன ஜாதகர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் சூரியன் நீச்சம்ங்கிற நிலையில் இருந்தால் கூட, கூடவே சுக்கரன் இருந்து நீச பங்கம் கிடைப்பது, வேறு குருவின் பார்வையினால் கிடைக்கிறதுங்கிற நிலையில் அரசு வேலை, அதிகாரம், பதவி, முன்னேற்றம் ஒரு சில மகர லக்னத்திற்கு, அதாவது ரொம்ப ரேர் பர்சன்டேஜாக தகப்பனால் நன்மைகள் கிடைக்கும், ஆதாயம் கிடைக்கும், யோகிதைகள் உண்டாகும். சம்பார்த்தியக்காரகனான சூரியன் ஜீவனஸ்தானம் எனும் 10 இடத்தில் நீச்சம் அடைகிறார் மகர லக்னத்தில். அதனால தான் மகர லக்னம் நல்லா சம்பாதிக்கும் போது அப்பா இருக்கிறதில்லை, அதை பார்ப்பதற்கு தகப்பனாருக்கு கொடுத்து வைப்பதில்லைங்கிற சூட்சுமத்தை ஒழித்து வைத்திருக்கிறது கிரகங்கள். கிரகங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கிற சூட்சுமங்களை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய விடை கிடைக்கும், நிறைய வினாக்களுக்கான விடை கிடைச்சிடும். ஏன் மகர லக்னத்துக்கு அப்பா ஆகாதுன்னு சொல்கிறாங்க. இயற்கையாய் காலபுருஷனுடைய 6 அதிபதியான புதன் இவங்களுக்கு தகப்பன் ஸ்தானாதிபதியாக வருவார், 9 அதிபதியாக. இயற்கையாக தகப்பன் காரகனான சூரியன் இவங்களுக்கு 8 அதிபதியாக வந்துடுவார். சரி, 2 ஸ்தானமும் கெட்டுப்போச்சு இயற்கையிலேயே. இயற்கையாக இவர்கள் உச்சமாகக்கூடிய துலாத்தில் தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் நீச்சமடைந்து விடுவார். அப்போ இவர்கள் உச்சம் பெறும்போது, உயர்வை அடையும் போது சூரியன் நீச்சமடைகிறார்கிற விதி இயற்கையிலே நடக்கக்கூடிய ஒரு தன்மையுடையது. கும்பலக்கண ஜாதகர்களுக்கு விருச்சிகத்தில் அதிநட்பு நிலையில் இவர் அமர்வார். இதுவும் திக்பலம் மிகுந்த இடம், கார்த்திகை மாதத்தில் பிறக்கக்கூடிய அமைப்பு. இதில் கார்த்திகை தீபத்தன்னைக்கோ, கார்த்திகை நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்திலேயோ, கார்த்திகையிலேயோ, மிருகசீரிடத்திலேயோ எல்லாம் பிறந்தாங்கன்னா பௌர்ணமி சந்திர அதியோகமும் சேர்ந்து வேலை செய்யும். 4 இடத்துல சந்திரன், 10 இடத்துல சூரியன் ரொம்ப அற்புதமான தொழிலதிபர்களை உருவாக்கும் தன்மை கொண்டதாக இருக்கும். கூட குருவின் இணைவு, சுக்கரனின் இணைவு, புதனின் இணைவு, குருவின் பார்வை, சந்திரனுடைய அதியோகம், சந்திர கேந்திரத்தில் அவர் அமர்வது என்பதெல்லாம் கூடுதல் சிறப்பு. அடுத்த மீன லக்னத்துக்கு தனுசில் குரு அற்புதமாக உட்கார்ந்துருப்பார். தனக்கு பிடிச்ச நண்பர் வீடு, தன்னுடைய ஒத்த குணம் கொண்ட வீடு, அதாவது சூரியன் உச்சம் பெற மேசத்தில் என்ன நட்சத்திரம் இருக்கோ அதுவே சூரியன் மூலத்திருகோணம் பெறுகிற சிம்மத்திலும் இருக்கும். மேசத்தில் அஸ்வினி பரணி கார்த்திகை 1 பாதத்தை அடக்கிய கடவுள், சிம்மத்தில் மகம் பூரம் உத்திரம் 1 பாதத்தை வைத்து, தனுசில் மூலம் பூராடம் உத்திராடம் 1 பாதத்தை வைத்திருப்பார். அப்போ இந்த 3 வீடுகளிலும் சூரியன் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பலன்கள். மேசத்தில் 100 மதிப்பெண்களை வாங்குறாருன்னா சிம்மத்தில் வந்து 75% மதிப்பெண்கள் வாங்கி, தனுசுக்கு வரும்போது 50%. ஒரு சரலக்கணமான கடகத்திற்கு அதி உச்சமான நிலையில் 10 இடத்தில் அமர்வது, ஒரு ஸ்திரலக்கணமான விருச்சிகத்திற்கு அதி உன்னதமான நிலையில் சிம்மத்தில் அமர்வதும், இன்னும் ஒரு உபயலக்கணமான மீனத்திற்கு அதி உன்னதமான நிலையில் தனுசில் அமரும்போதும் சூரியன் ஒத்த பலன்களை வாரி வழங்குவார். ஸோ சம்பார்த்திகாரகனான சூரியனுக்கு 10 இடத்தோடு தொடர்புகள் கிடைச்சிடுச்சுனாலே நீங்கள் நல்ல சம்பார்த்தியம் பண்ணக்கூடிய யோகியதை கொண்டவர்கள். இது ஒரு நிலை. உங்கள் 10 அதிபதி தசமாதிபதியான யாரோ, உங்களுக்கு 10 அதிபதியாக யாரோ ஒருத்தர் வருவார் லக்னத்திற்கு, அவர் சூரியனோடு தொடர்பு கொள்ளும் நிலையிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஒரு சின்ன உதாரணம், மேச லக்னம் 10 சனி ஆட்சி, உத்தராட நட்சத்திரத்தில் இருக்கார், சூரியனோடு சனி தொடர்பு கொண்டு விட்டார் என்று அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அப்போ சூரியனுடைய தொடர்பில், சூரியனுடைய கனெக்டிவிட்டியில் இவர் நல்ல பலன்களை தருகிறார். ஒரு மிதுன லக்ன ஜாதகம், 10 அதிபதி குரு, 10 அதிபதி குரு பகவான், அவர் வந்து கார்த்திகை நட்சத்திரத்திலோ உத்தர நட்சத்திரத்திலோ உத்தராட நட்சத்திரத்திலோ அமரும்போது சூரியனுடைய தொடர்பை 10 அதிபதி பெறுகிறார் என்கின்ற விதி உருவாகும். அந்த நிலையில் உங்களுக்கு அரசு, அரசாங்கம், அரசு வேலை, சம்பாதிக்கும் வல்லமை அதிகரிக்கும். புரியுதா உங்களுக்கு? ஒரு கடகலக்கணம், 10 அதிபதி செவ்வாய், 10 அதிபதி செவ்வாய் கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதத்தில் இருக்கார், நவாம்சத்தில் தனுசுக்கு வர்றார். இப்போ உங்களுடைய 10 அதிபதியான செவ்வாய்
சூரியனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து அவரோடு தொடர்பு கொள்கிறார்னு அர்த்தம். அல்லது சூரியனால் பார்க்கப்படுவது, சூரியனுடைய வீடுகளில் அமர்வது, சூரியனின் நட்சத்திரத்தில் அமர்வது, இதெல்லாமே பத்தாம் அதிபதிக்கு வலிமை தரும் நிலைகளாகும் என்று கூறி சம்பார்த்தியக்காரகன் சூரியனின் வலிமை உங்களுக்கு ஆத்ம பலத்தோடு லக்ன பலத்தையும் தந்து சம்பாதிக்கும் வல்லமையையும் சிறப்பாக தரும் என்று கூறி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தொடங்க இருக்கிறது. நிறைய அன்பர்கள் விருப்பத்துடன் கலந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கும் விருப்பம் இருக்கும் பட்சத்தில் ஒரு உயர்நிலை ஜோதிட புரிதலுக்கு என்னுடன் கைகோர்த்து இணையுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.